இந்த உலகம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 3-ஐ நோக்கி போயிட்டுருக்கு. ஆமாங்க, நான் சொல்கிறது உண்மைதான். இத்தனை நாளாக இஸ்ரேல் காசா வார் போயிட்டு இருந்தது தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஈரானும் களத்தில் இறங்கி இஸ்ரேல் மேலே வார் தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட தொடர்ச்சியாக பெண்கள் யூஸ் பண்ணுற சானிட்டரி பேட்ச் அதோட ரேட் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஈரான் ரீசெண்டாக இஸ்ரேல் மேலே பண்ண அட்டாக்கை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் வெற்றி. வாங்க வீடியோ குழப்பலாம். கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள் மேலே போர் புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இதனால் பாலஸ்தீன மக்களை சேர்ந்த ஒரு 30,000 மேற்பட்ட குழந்தைகள் பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிருக்காங்க. இதை தட்டி கேட்க ஆளே இல்லையான்னு ஹமாஸ் கதறினப்போ தான் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லி ஹமாஸ் தீவிரவாதிகள் அமைப்பு இஸ்ரேல் மேலே அங்கங்கே நின்று கொண்டு போட்டிருந்தாங்க. இந்த அசிபுல்லா தீவிரவாத அமைப்பு பார்த்தீங்கன்னா சிரியாவோட தலைநகரான டமஸ்கஸில் அந்த இடத்துல இருந்து இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த ஒரு தாக்குதலோட விளைவாக ஈரானோட ஒரு 7 முக்கிய ஆஃபீஸர்ஸை இஸ்ரேல் போட்டு தள்ளிட்டாங்க. இதை இவங்க டைரெக்டாக பண்ணல, இந்த வார் கிரைம்ஸுங்கிறாங்களே எவனையோ தாக்க போய் நடுவில் இவங்களாம் செத்துருவாங்களா, அந்த மாதிரி ஈரானோட பெரிய ஆஃபீஸர்ஸ் செத்துட்டாங்க. இதை கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் கொந்தளிச்சிருச்சுனே சொல்லலாம். ஏன்டா நாங்களே சும்மா ஓரமாக வெடிக்க பார்த்துட்டு இருக்கோம், நீ எதுக்கிட்ட வந்து எங்கள் ஆஃபீஸர்ஸை கொண்ட, அந்த மாதிரி அவங்க டென்ஷன் ஆகிட்டாங்க. உடனே ஈரான் கவர்மெண்ட்டும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு பயங்கரமான ஒரு வார்னிங் எதிர்ப்பு எல்லாத்தையும் தெரிவிச்சாங்க. சரிப்பா, இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப் இருக்குது அதே மாதிரி தான் இவங்களுக்கும். ஏன்னா ஈரான் ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, இஸ்ரேல் ஒரு ஜூயிஸ் கண்ட்ரி. இவங்க ஜூயிஸ் ஆல்ரெடி அந்த காசாவில் இருக்கிற முஸ்லீம் கண்ட்ரி மேலே போர் தொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஈரான்காரன் காசாவுக்கு தான் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவான். அந்த அடிப்படையில் இவன் இஸ்ரேலுக்கு எதிராக இப்போ நிற்கிறான். ஆனால் இஸ்ரேல் அந்த 7 ஆஃபீஸர்ஸை தவறுதலாக கொன்ன உடனே பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் இவங்க மேலே ஒரு வார் தொடுக்காங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஒரு பிளான், அதுக்குண்டா பிளான்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சீக்கிரட்டாக அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட ஸ்பைஸ் அப்சர்வ் பண்ணி அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்டே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை உடனே ஜோ பைடன் பார்த்தீங்கன்னா எப்போ இஸ்ரேல் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோ உண்மையில எப்போ வேணாலும் ஈரான் அட்டாக் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸான சவுதி அரேபியா, கத்தார் இந்த மாதிரியான நாடுகள்கிட்ட போய் ஜோ பைடன் ஏப்பா இந்த ஈரான் உங்களோட முஸ்லீம் கண்ட்ரிஸானா கொஞ்சம் பார்த்து எடுத்து சொல்லுங்கப்பா, இந்த போரில் இப்போதைக்கு வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இவர் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவோட கப்பல் படை தளபதியை இஸ்ரேலுக்கு நீ போயிருப்பா உடனே, ஏன்னா எப்போ வேணாலும் போர் நடக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குங்க மாதிரி அமுச்சும் விட்டார். அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே தூங்கினதுக்கப்புறம் ஈரான்லேருந்து ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ஒரு 300 மேலே ஒரு மிசைல்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை எப்படியோ ஒரு வழியாக இஸ்ரேலோட பார்டரில் இருந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸும் இஸ்ரேலோட அந்த அதிநவீன மிசைல்ஸும் சரி எல்லாத்தையும் திருப்பி அட்டாக் பண்ணி ஒரு முக்காவசி தான் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆனால் கொஞ்சம் இருந்த மிசைல்ஸ் ஏர்க்ராஃப்ட் பார்த்தீங்கன்னா எப்படியோ இஸ்ரேலுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கிற சிவிலியன்ஸை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அஃபீஷியலாக எந்த ரிப்போர்ட்டும் இவ்வளோதான் இறந்துருக்காங்கன்னு வரல, வந்தால் இதோட ரிப்போர்ட் ரொம்ப அதிகமாகவே தாங்க இருக்கும். ஏன்னா நார்மல் மக்கள் வாழ்கிற இடத்துலையும் இந்த தாக்குதல் மெயினாக அதை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அதோட பலி எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். இதை பற்றி இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி போருக்கு ரெடியாக தாங்க இருக்கோம், இவங்க தாக்குறாங்கன்னு சொல்லிட்டுலாம் நாங்கள் பயப்படல, எப்போ இருந்தாலும் இஸ்ரேலையும் இஸ்ரேல் மக்களையும் காக்க வேண்டியது எங்களோட கடமையாக பார்க்குறோம், எப்போ இருந்தாலும் ஈரானை தட்டி தூக்கி தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி இவர் தரப்புலன்னு சொல்கிறாரு. இன்னொன்று, ஈரான் பார்த்தீங்கன்னா ஒரு 45 ஒரு ப்ராக்ஸி நெட்ஒர்க்கை டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராக்ஸி நெட்ஒர்க்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய தீவிரவாதிகள் அமைப்பை இன்டெரக்டாக இவங்களே டெவலப் பண்ணியிருப்பாங்க. இவங்க யார்ட்டையும் சண்டை போடணுன்னா இவங்க டைரெக்டாக போய் அட்டாக் பண்ண மாட்டாங்க, ஃபஸ்ட்டு இந்த தீவிரவாதிகள் அமைப்பை வச்சு அவங்க மேலே தாக்குதல் தொடுப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த இஸ்புல்லா அமைப்புன்னு ஒருத்தவங்க ஸ்டார்டிங்கில் இருந்தாங்க பாருங்கள், அவங்கள வச்சு தான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பின்புலமாக இருந்தது ஈரான் கவர்மெண்ட் தான், அவங்க சொல்லி தான் இவங்க அந்த அட்டாக் பண்ணுறாங்க இஸ்ரேல் மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு 45 நிறைய ஒரு தீவிரவாதிகள் நெட்ஒர்க்கை இவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, ஈரானோட லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மதப்பற்றுடையவங்களாக இருக்காங்க. அவங்க பகுத்தறிவோடு யோசிக்காமல் நிறைய மத சார்போடு யோசிக்கிற மாதிரியான கருத்துக்களை இஸ்ரேல் இராணுவம் அவங்க மேலே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. சரி, இத்தனை நாளாக இந்த இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருந்த அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திருச்சுன்னு இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒயிட் ஹவுஸில் ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதோட விளைவாக ஒரு வெள்ளை அறிக்கையை அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஈரானோட பினாமி வர நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம், லாஸ்ட் வீக் இஸ்ரேலோட பாதுகாப்பு படையில் எங்களோட ட்ரூப்ஸும் இருந்துச்சு, அப்படி இருக்கும்போது நிறைய மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதை எங்களோட ட்ரூப்ஸ் நிறைய மிசைல்ஸ் தடுத்து நிப்பாட்டினாங்க, அதுக்காக யூஎஸ் கவர்மெண்ட்டோட சோல்ஜர்ஸை நான் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறேன், அதாவது பாராட்டுறேன் அந்த மாதிரியான கருத்துக்களும் வெளியிட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலோட சேஃப்டிக்கு எந்த அச்சுறுத்தல் வந்தாலும் அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்து அவங்களுக்கு என்ன தேவையான செக்யூரிட்டிஸை தேவையோ அதை நாங்கள் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஃபைனலாக நாளைக்கு G7 மாநாடு நடக்கிறதுக்கு அதில் எல்லா கண்ட்ரிஸோட தலைவரையும் ராஜாங்க ரீதியாக ஈரானுக்கு அகேன்ஸ்டாக நான் பேச சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை
அமெரிக்கன் ஒயிட் ஹவுஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் வீக் கைரோவில் நடந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இந்த ஹமாஸ் இஸ்ரேல் இவங்களுக்கு உண்டான போர் நிப்பாடுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஹமாஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் என்ன தான் அக்ரிமெண்ட் போட்டாலும் நாங்கள் இந்த 133 ஹாஸ்டேஜஸை விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அக்ரிமெண்ட்டையே வேண்டாம், கேன்சல் பண்ணுங்கன்ட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜோ பைடன் எப்படியாச்சும் இந்த இஜிப்ட் அந்த மாதிரியான கண்ட்ரீஸ்கிட்ட ஹமாஸ் படைகள்கிட்ட பேசி ஹாஸ்டேஜஸையும் ரிலீஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துடலாம்ப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் அது எல்லாத்தையும் ஹமாஸ் தரப்புலேருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. பார்க்க போனால் அந்த வார் இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியலைங்க. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாமானிய மக்கள் தான். மேலே இருக்கிறவங்க ஏசி ரூமில் உட்காந்துட்டு அவங்கள கொள்ளுங்க இவங்கள கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக உட்காந்துப்பாங்க. ஆனால் கீழே இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கு தான் அதோட போரோட விளைவுகள் கடுமையாக இருக்கும். ஏன்னா மேலே இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரத்துலேயும் சரி சேஃப்டிலையும் சரி எந்தவித அச்சுறுத்தலும் இருக்க போகிறதில்ல. ஆனால் கீழே இருக்கிற ஜென்ரல் பப்ளிக் அப்படியா? அவங்களுக்கு வீடு போச்சு, அவங்களோட வாழ்வாதாரம் போச்சு, அவங்களோட வேலை போச்சு, அவங்களுக்கு 3 சாப்பிட்றதுக்கு உணவும் கிடையாது, உடையும் கிடையாது, படுக்க இடமும் கிடையாது. இந்த மாதிரியான நிலைமைக்கு தான் ஜென்ரல் பப்ளிக் தள்ளப்பட்டாங்க. ஸோ ஈரானோட இந்த தாக்குதல்னால மெயினாக இந்த சானிட்டரி பேட்ஸோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆக போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரோலிக் ஹால்கோலுங்கிற ஒரு பை ப்ராடக்டை ஈரான்கிட்ட இருந்து அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. இது என்ன பர்பஸுக்குன்னா, இந்த சானிட்டரி பேட்ஸில் இருக்கிற பாக்டீரியாஸை கில் பண்ணுறது தான் இதோட வேலை. அந்த பேட்ஸில் இந்த கெமிக்கல்ஸ் ஊற்றுனா தான் அதோட வேலையும் தன்மையும் அது காட்டும். ஸோ இது மக்களோட அத்தியாவசியமாக இருக்கிற ஒரு ப்ராடக்டாக இது இருக்குது. அப்படி இருக்கும்போது இதோட விலை பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ரொம்ப ஏறத்துக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எப்போ போருக்கும் இந்த ப்ராடக்டோட ப்ரைஸுக்கு ஏறத்துக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் போர் நடக்குதுன்னா அவனுக்கு ஃபஸ்ட்டு பொருளாதாரம் தேவை. அவனுக்கு பொருளாதாரம் எப்படி ஜென்ரேட் ஆகும், அவங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் ப்ராடக்ட்ஸை விற்றா தான் அவனுக்கே இன்கம் வரும். அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டில் போர் நடந்தால் உட்காந்து வியாபாரம் பண்ணுவாங்களா இல்லை சண்டை போடுறத பார்ப்பாங்களா? ஸோ ஆப்போஸாக அவங்க சண்டை போடுறது தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த நாட்டில் எக்ஸ்போர்ட்ஸும் இம்போர்ட்ஸும் நடக்கிறதுக்கு தடை பண்ணிடுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால மேஜராக சப்ளை பண்ணிட்டு இருந்த ஈரான்கிட்டருந்து நம்ம வேறு யார்ட்டியாக ஒரு பையர்கிட்ட நம்ம போய் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ப்ரைஸை விட அதிக ப்ரைஸை தான் கொடுத்து வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டாங்க. இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு தெரிவிங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம், வெற்றி.